நம்மளுக்கு யூஷுவலாகவே ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கும், அதாவது ஒரு ஸ்மால் வாட்ரி டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். எவ்ரி மார்னிங் அண்ட் ஈவினிங் போடணும். நம்மளுக்கு ஓவலேஷன் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அசஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா, ஸோ ஏன் நம்ம ஓவலேஷன் டைம் அசஸ் பண்ணிக்கிறோம், ஏன் நம்ம வந்து நார்மலாக ரொட்டீனாகவே இருந்துக்கலாமே அப்படின்னா, ஓவலேஷன் டைமில் ரிலீஸ் ஆகிற ஓவம். நான் உங்கள் டாக்டர் கீர்த்தி யோகேஷ் ஃப்ரம் தேவி ஹாஸ்பிட்டல்ஸ் மதுரை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 சிம்பிள் வேஸ் டு கெட் ப்ரெக்னென்ட் ஃபாஸ்டர். ஸோ உங்களோட ப்ரெக்னென்சி வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 6 மந்த்ஸ் டைம் இருக்குது, 6 மந்த்ஸாக எனக்கு சரியாக இதாகலை அப்படின்னா, இந்த 3 சிம்பிள் வேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட ப்ரெக்னென்சி ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்விக்கல் மியூக்கஸ் மெத்தட். ஸோ நம்மளுக்கு யூஷுவலாகவே ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கும், அதாவது ஒரு ஸ்மால் வாட்ரி டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து அந்த ஓவலேஷன் டைம், அதாவது நம்மளுக்கு கருமுட்டை வெடிக்கிற நேரம். ஸோ கருமுட்டை வெடிக்கிற நேரம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் திக்காகும் அண்ட் நல்லா கர்டி ஒயிட் மாதிரி ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமை நம்ம வந்து ஓவலேஷன் நம்ம நடந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 3 டேஸ் வந்து நீங்கள் ஃபேமிலி லைஃப்பில் இருந்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்கும். அடுத்து நம்ம வந்து இப்போ நிறையா ஓவலேஷன் கிட்டு வந்து விற்கிறாங்க, எல்ஹெச் கிட் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ அந்த கிட் வந்து நம்ம வாங்கி வச்சுட்டு ஒரு 10th டேலேருந்து எவ்ரி மார்னிங் அண்ட் ஈவினிங் போடணும். ஸோ 12 hours கேப்பில் வந்து நம்மளுக்கு ஓவலேஷன் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி அசஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த நம்ம ஓவலேஷன் நடந்ததுக்கான டைம் வந்து நம்ம கொஞ்சம் அசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த டைம்லேருந்து நம்ம ஃபேமிலி லைஃப்பில் இருந்தோம் அப்படின்னா, ப்ரெக்னென்சிக்கு ஆறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கும். அண்ட் 3rd method வந்து நம்மளோட பேசல் பாடி டெம்பரேச்சர் சார்ட், அதாவது நார்மலாக நம்மளுக்கு ஒரு பாடி டெம்பரேச்சர் இருந்துகிட்டே இருக்கும், அதை நம்ம மெஷர் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா, ஒரு 13th day, 14th day அப்புறமா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ஒரு 1 day மட்டும் கூட இருக்கும். ஸோ அந்த 1 day நம்ம கால்குலேட் பண்ணிட்டோன்னா, அந்த நம்ம ஓவலேஷன் டைமை வந்து நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் நம்ம ஓவலேஷன் டைமை அசஸ் பண்ணிக்கிறோம், ஏன் நம்ம வந்து நார்மலாக ரொட்டீனாகவே இருந்துக்கலாமே அப்படின்னா, ஓவலேஷன் டைமில் ரிலீஸ் ஆகிற ஓவம். ஸோ வந்து ஒரு நார்மலாக 2nd half of cycle எப்போதுமே வந்து அந்த 14-day cycle தான் இருக்கும். ஸோ அந்த 14th ஓவலேஷன் நடந்ததுலேருந்து 14 days நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடும். ஸோ அந்த 2nd half of cycle தான் வந்து ரொம்ப முக்கியமான சைக்கிள் ஃபார் அ ப்ரெக்னென்சி. ஸோ அந்த ஓவலேஷன் நம்ம அசஸ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் தான் இப்போ நான் சொன்ன 3 method. ஸோ ஓவலேஷன் டைமில் ரிலீஸ் ஆன ஓவம் வந்து எக்ஸாக்டாக ஒரு 36 hours, 1 day தான் வந்து அது வந்து நல்ல ஃபர்டைலாக இருக்கும், அதாவது அதுக்கான பொட்டன்சி இருக்கும். ஒரு ஸ்பெர்ம் வந்து அந்த டைமில் வந்தால் மட்டும்தான் அது வந்து ஃபர்டிலைஸ் ஆகும், இல்லை அப்படின்னா அது வந்து நார்மல் பீரியட்ஸ் வர்றதுக்கான ஓவமாக அது மாறிடும். அண்ட் ஸ்பெர்ம் வந்து எவ்வளோ நேரம் இதாக இருக்கும் அப்படின்னா, ஒரு 2 days வரைக்கும் நம்ம வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து அதுக்கான பொட்டன்சி இருக்கும் ஃபர்டிலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஒரு 3-4 days மட்டும் இந்த எசென்ஷியல் டேஸில் நம்ம ஃபேமிலி லைஃப்பில் இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னா, இப்போ ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். ஸோ உங்களோட பீரியட்ஸை நீங்கள் கரெக்டாக ட்ராக் பண்ணிவிட்டு ஓவலேஷன் டைமை அசஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த டைமில் ஃபேமிலி லைஃப் வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களோட ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ ஹாவ் அ ஹாப்பி ப்ரெக்னென்சி.